सो इहान, चेन्नई में मैं आपका हार्दिक स्वागत करती हूँ। वी वेलकम यू टू चेन्नई। முதலே கேட்டேன் தமிழ் பேசுங்களான்னு. சார் நான் தமிழ் தான் சார் பேசிட்டேன், சும்மா வெல்கம் பண்ணேன் சார், கோச்சிக்காதீங்க சார். சோ தமாஷா, தேங்க் யூ சார். இட்ஸ் ஆல்வேஸ் எ பிளஷர் டு பி ட்ரோல்ட் பை த மேஸ்ட்ரோ. ஐ டேக் தட் அஸ் எ காம்ப்ளிமெண்ட். ஈஹான், இது ஒரு பொன்மாலை பொழுது. நம்ம எல்லாருமே வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையை கேட்டு தினம் தினம் வளர்ந்துட்டே இருக்கோம். அதெல்லாம் தாண்டி முக்கியமான இரண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா, தமிழ் இசையின் இனோ மூலம் ஊற்றுக்கண்ணா வந்து ஒவ்வொரு செயலையும் தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வடிவமைச்சிட்டே இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இதில் அவர் கதாசிரியராக மலர்ந்திருக்கிறார். அது திரும்ப தொடக்கத்திலிருந்து தன் பணியை செய்வது, அது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம எல்லோரும் வந்து ஒரு லெவலுக்கு போனோன்னா வந்து அதற்கு மேல் என்று அல்லது அங்கேயே தேங்கிடுறோம். ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து மீண்டும் மூலத்திலிருந்து மீண்டும் ஒரு செடியாக தோன்றி மலர்ந்து நம்ம எல்லோருக்கும் கிளைகள் பரப்பி அப்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பண்ணுறாங்க. இசைதான் படத்தின் மையம் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், மதன் எல்லாத்தையும் பேசிட்டதுனால, சீமந்த பூனை இதில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அதை என்னுடைய பாடல்னு நான் சொல்லவே மாட்டேன். தமிழ்நாட்டின் எல்லா பெண்களுக்குமான பாடல், கருவுற்றிருக்கும் பெண்களுக்கான பாடல், ஒரு சிறந்த பாடல் அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா, ரஹ்மான் அவர்கள் வந்து கூப்பிட்டு இந்த பாடலை எழுதி சொன்ன போது என்ன சொன்னார்னா, கருவுற்ற பெண்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கணும், எங்கெங்கும் இந்த பாடல் ஒலிக்கிறது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம், கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு என்று ஒரு பாடல். நம்ம நிறைய காதல் பாடல்கள் கேட்குறோம், சோகப்பாடல்கள் கேட்குறோம், அதெல்லாம் தாண்டி கரு வளர்வதற்கான ஒரு பாடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய இசை செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. ஏஆர் ரஹ்மான் அவர்களின் தளத்திலிருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கொரோனா சூழல்லையும் நாம் இப்படியான ஒரு கொண்டாட்டத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, நிறைய பாடல்களை இன்று எல்லோரும் கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை ஒரு திரைப்படம் வழியாக வடிவமைத்து கொடுப்பது, இன்னும் சொல்லப்போனால் எல்லாருடைய டேலண்ட்ஸையும் இதில் சேர்த்துக்கிறாங்க. எல்லாம் நிறைய பாடல் ஆசிரியர்கள் இதில் சேர்ந்திருக்கோம், நிறைய பாடகர்கள் சேர்ந்திருக்கோம். அப்போ ஒரு ஒரு ஒட்டுமொத்த இனமாக ஒரு திரைப்படத்தை வடிவமைப்பதற்கான வாய்ப்பை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த அணியோடு நாம் எல்லோரும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து இந்த திரைப்படத்தை 99 சாங்ஸ் அந்த திரைப்படத்தை நாம் கொண்டாட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றிம்மா.